ஹை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸோட டாபிக்ஸ் நியூஸ் நம்பர் 1 செப்டம்பர் 6. இந்த நாள் இங்கிலாந்து நாட்டிடம் இருந்து விடுதலை வாங்கின ஒரு நாட்டுடைய சுதந்திர நாள். நியூஸ் நம்பர் 2, 1966 இந்த நாள் தான் சவுத் ஆப்பிரிக்க பிரதமர் ஹென்றி வேர்வெட் நாடாளுமன்றத்தில் படுகொலை செய்யப்பட்டார். நியூஸ் நம்பர் 3, திடீர்னு ரஷ்யாவில் ஏற்பட்ட 100 அடி ஆழமுள்ள பள்ளத்தை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூஸ் நம்பர் 4, தலைமையில புத்தகத்தை கவிழ்த்து வச்சு பாடம் கவனிக்கும் சைனா மாணவர்கள். நியூஸ் நம்பர் 1, செப்டம்பர் 6, 1968 இங்கிலாந்து நாட்டிடம் இருந்து சுவாசிலாந்து விடுதலை வாங்கினாங்க. இப்போ இந்த நாட்டுடைய பெயர் எஸ்வாட்டினி. தெற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு. 19ஆம் நூற்றாண்டில் இந்த நாட்டை ஆட்சி செஞ்ச 2nd சுவாசின்ற மன்னருடைய பெயரையே இந்த நாட்டுக்கு வச்சாங்க. பிற்காலத்தில் எஸ்வாட்டினியா மாறிடுச்சு. இந்த நாட்டு மக்கள் 15ஆம் நூற்றாண்டிலும் 16ஆம் நூற்றாண்டிலும் சென்ட்ரல் ஆப்பிரிக்காவில இருந்து குடிபெயர்ந்தவங்க. 1902 சுவாசிலாந்து பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. 1963 விடுதலை அரசியல் அமைப்பு முறையை உருவாக்குனாங்க. 1964 எலெக்ஷன் நடத்தி முதல் சட்டமன்ற கவுன்சிலை உருவாக்குனாங்க. இந்த நாட்டுடைய அரசியல் அமைப்பு முறையை ஏத்துக்கின இங்கிலாந்து செப்டம்பர் 6, 1968 சுவாசிலாந்துக்கு விடுதலையை அறிவிச்சாங்க. இன்னைக்கு எஸ்வாட்டின்னு சொல்லப்படுற சுவாசிலாந்துடைய ஒட்டுமொத்த ஜனத்தொகை கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர். ஆனா இந்த நாட்டில் இருக்கிறவங்க 25-35% பேருக்கு எய்ட்ஸ் இருக்குதா அதிர்ச்சியான தகவல்களை குறிப்பிட்டிருக்காங்க. நியூஸ் நம்பர் 2, ஹென்றி வேர்வெட் நெதர்லாந்து நாட்டில் பிறந்தவர். 1958 சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரதமராக பதவி ஏத்துக்கினவர். இவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி மந்திரியா இருந்தப்போ நிறவெறி கொள்கையை அமல்படுத்த முக்கிய பங்கு கொடுத்தாரு. இதனால பல தலைவர்களுடைய எதிர்ப்பையும் ஜனங்களுடைய வெறுப்பையும் சம்பாதிச்சாரு. 1960 இவருக்கு ஏற்பட்ட கொலை முயற்சியில இருந்து அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டாரு. 1961 குடியரசு நாடா சவுத் ஆப்பிரிக்கா உருவானப்போ ஹென்றி வேர்வெட் பிரதமரானாரு. 1966 எலெக்ஷன்ல ஜெயிச்சு திரும்பவும் பிரதமரானாரு. அதே வருஷத்துல செப்டம்பர் 6 நாடாளுமன்றத்துக்கு வந்த ஹென்றி வேர்வெட் துணை ராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் கைத்தலையும் மார்பு பகுதியிலும் கத்தியால 4 முறை குத்திட்டாரு. படுகாயம் அடைஞ்ச ஹென்றி வேர்வெட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலேயே இறந்து போயிட்டாரு. நியூஸ் நம்பர் 3, ரஷ்யாவில் திடீர்னு ஏற்பட்ட 100 அடி ஆயம் உள்ள பள்ளத்தை ரிசர்ச்சர்ஸ் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சைபீரியால இருக்கிற தந்திரான்ற பகுதியில இந்த பள்ளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2013 இருந்து இந்த பள்ளத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பள்ளம் 9வது பள்ளம். இதுக்கான காரணம், விண்கல் விழுந்திருக்கலாம், பறக்கும் தட்டுகள் தரையிறங்கி இருக்கலாம், நிலத்துக்கடியில் ராணுவத்துடைய ரகசிய அறைகள் இருக்கலாம், இல்ல மீத்தேன் வெடிவிபத்தால் ஏற்பட்ட பள்ளமாக கூட இருக்கலாம்னு பல காரணங்கள் சொன்னாலும் உண்மை என்னன்றது தெளிவா தெரியல. நியூஸ் நம்பர் 4, சைனால பள்ளிகள் திறந்துட்டாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சைனா மாணவர்கள் கிளாஸ் ரூம்ல புத்தகத்தை தலைமையில கவித்து வச்சு பாடம் கவனிக்கிறாங்களாம். இதை முதல்ல நிறைய பேர் வேடிக்கையா பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் எல்லாரும் வாயடைஞ்சு போயிட்டாங்க. சென்ட்ரல் ஏசியாவுடைய ஹேனா நகரத்தில் 6 வயசுக்குள்ள இருக்கிற சின்ன குழந்தைகள் பல பேருக்கு கிட்ட பருவ பாதிப்பு இருக்குதாம். இதனால சின்ன வயசுல கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம். புத்தகத்தை தலைமையில கவித்து வச்சு பாடம் கவனிக்கும் போதும் எழுதும் போதும் கண்கள் மேலே கீழே திரியும் போது கிட்ட பருவ குறைபாடு சரியாகுமா? இதனாலதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சைனாக்காரங்க மூல காரங்கன்றதை நிரூபிச்சிட்டாங்க தானே வியூவர்ஸ். உங்கள யாருக்காவது கிட்ட பருவ குறைபாடு இருந்தா நீங்களும் இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க கேட்ட எல்லா நியூஸும் கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். தினமும் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.